ஆதிசங்கரர் ஒரு அற்புதமான துதி ஒன்று சொன்னார். அந்த துதியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சேலம் நீலம்வசான கரதல வரசத்துக்கு ஆண்ட கோதண்ட தண்டா, நீ நீல பட்டுடுத்தி குதிரை மேலே ஏறி கையில் வில்லும்பம் அம்பு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க பகவானை நோக்கி சொல்கிறார். சாஸ்தாவை நோக்கி இந்த வில்லும்பம்பும் எதற்கு? நமக்கு வந்த இதே கேள்வி அவரும் கேட்குறார். காட்டில் உள்ள மிருகங்களை வேட்டையாடுவதற்கு. ஆமாம், ஆனால் அந்த மிருகங்கள் எது? சிங்கம், புலி, கரடி, இதெல்லாம் இல்லை. ராகத்வேஷாதி நானாவித மிருகப்பட்டலி, மனதில் இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அசூயை, டம்பம், இது போன்ற கொடுமையான மிருகங்கள் இருக்கே, இந்த மிருகங்களை காட்டிலும் கரடி, புலி, சிங்கமெல்லாம் ரொம்ப நல்லது. அது யாரையும் போய் தொந்தரவு பண்ணாது. நம்மளாக போனால் தான் நம்ம கூட வறுமையை ஒழிஞ்சு, அது அதுவாக வந்து யாரையும் தொந்தரவு பண்ணாது. ஆனால் இந்த குணங்கள் அப்படி இல்லை. இந்த மிருகங்களெல்லாம் நம்ம சும்மா இருந்தாலும் போய் அடுத்தவங்க தொந்தரவு பண்ணக்கூடிய குணங்கள். இந்த குணங்களையெல்லாம் வேட்டையாடுவது தான் உன்னுடைய வேலை. ஆனால் இன்னொரு விசித்திரம் என்ன அப்படின்னா, இந்த குணங்களெல்லாம் உன்னுடைய பேரை கேட்ட மாத்திரத்திலேயே பயந்து ஓடிடுது. நானாவித மிருகப்படலையும் பீதி கிருத் பூத பர்த்தா, உன் பேரை கேட்ட மாத்திரத்திலேயே பீதி உண்டாகி அவைகளெல்லாம் ஓடுகிறது. அப்படிப்பட்ட மிருகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கொடுமையான காடு இருக்குது. அந்த காட்டில் வந்து நீ உன்னுடைய வேட்டையை நடத்து. அந்த காடு எங்கே இருக்குன்னா, என்னுடைய மனம் அப்படிங்கிற காடு.